இந்திய பொருளாதாரம் பாதிக்கு பாதி அன்ஆர்கனைஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்லப்படுற சிறு குறு தொழில்களை நம்பி தாங்க இருக்கு கொரோனா தொற்று இந்தியா முழுவதும் பரவிட்டு வர காரணமா கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் இந்தியாவில் எந்த வணிக வேலைகளும் செய்யாம முடங்கி கிடக்கிறாங்க இதனால பல சிறு குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு உதவுற வகையில பிரதமர் நரேந்திர மோடி பிஎம் எம் கேஷ் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு அதாவது நாட்டில் இருக்க பணக்காரங்க மற்றும் தங்களால உதவ முடிஞ்சவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பணத்தை பிரதமர் நரேந்திர மோடியோட அதிகாரப்பூர்வ பேங்க் அக்கவுண்ட் வீட்டுக்கு அனுப்பி வச்சா அத அரசு பசியிலையும் வறுமையிலையும் வாடுற மக்களுக்கு வேண்டியதை செஞ்சு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாரு இதுக்கடுத்து பல பெரிய நிறுவனங்கள் திரைத்துறை நடிகர்கள் சாதாரண விளிம்பு நிலை மக்கள் கூட பி கேர்ஸ்க்கு தங்களால முடிஞ்ச பணத்தை அனுப்பி வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வசூலிச்சிருக்காங்க அதை எந்தெந்த மக்களுக்கு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற விவரம் யாருக்குமே தெரியாத நிலையில கடந்த மே பதினொன்னாம் தேதி காங்கிரஸோட ட்விட்டர் பக்கத்துல இத பத்தின கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்துச்சு இதையடுத்து பிரதமர் மோடிக்கு எதிராக களங்கம் ஏற்படுத்தியிருக்கிறதா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மீது கர்நாடகாவில போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு கர்நாடகா மாநிலம் சிவமுகா மாவட்டம் சாகர் தாலுக்காவை சேர்ந்த பிரவீன் அப்படின்றவரு சாகர் போலீஸ் நிலையத்தில் கொடுத்துள்ள புகாரில் உலக நாடுகளை அச்சுறுத்திட்டு வரும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மத்திய அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க உலக நாடுகளோட பொருளாதாரத்தை அசைச்சு பார்க்குற வகையில அச்சுறுத்திட்டு வர கொரோனா தொற்று பரவலை தடுக்க நாட்டு மக்கள் அனைவரும் கை கோக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பிரதமர் மக்கள்கிட்ட கிட்ட நன்கொடைய வசூலிச்சுட்டு வந்தாரு அதுக்காக பிரதமர் நல நிதி அப்படின்ற கணக்கும் பிரதமரோட வேண்டுகோளை காங்கிரஸ் கட்சியோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல கடந்த மே பதினொன்னாம் தேதி பிரதமர் கேர் ஃபண்ட் வசூலிக்கிறத பத்தி தவறான விமர்சனம் செஞ்சது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட வசூலிக்கிற நிதியை தன்னோட சொந்த தேவைகளுக்கு பிரதமர் பயன்படுத்திட்டு வர்றதாகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சியோட இந்த தவறான பிரச்சாரம் பிரதமரோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கு அதனால நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் பிரதமரை விமர்சனம் செஞ்சிருக்க காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புகாரோட அடிப்படையில் சோனியா காந்தி மேலே ஐபிசி நூற்றி ஐம்பத்தி மூணு மற்றும் ஐநூற்றி அஞ்சு போன்ற குற்றப்பிரிவுகளின் கீழே முதல் தகவல் அறிக்கையை ஷிமோகா போலீசார் பதிவு செஞ்சிருக்காங்க